அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ஹர்ப் சம்மந்தப்பட்டமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஜுரமும் சளியும் நம்ம உடம்புல வந்து சேராமல் இருக்கிறதுக்கான ஒரு கஷாயம். இது வந்து வெரி சிம்பிள். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க செடியை வச்சே நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முதல் தேவையானது தும்பப்பூ. தும்பச்செடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, இதுதான் தும்பச்செடி. இது நிறைய நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்திருக்கும், அப்படி இல்லைன்ற இல்லாதவங்க எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து இதை வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப 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 சளிக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பசி இல்லை நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க, இதை வந்து கஷாயம் வச்சு கொடுத்தா கண்டிப்பாக பசி தன்மையை நம்ம உடம்புல அதிகரிக்கும். அதுக்காக தும்பச்செடி தும்பப்பூ. ரெண்டாவது வந்து வெத்தலை. வெத்தலை வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணும். இதை நீங்கள் வீட்டிலே வளர்த்துக்குங்க, அப்படி இல்லைனா கடையில் வாங்கிக்கோங்க. வெத்தலை ஒன்று, அதை எடுத்துக்கோங்க. மூணாவது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி வந்து நம்மளோட இம்யூனிட்டியை வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணும், அதனால கற்பூரவள்ளி ஒன்று. அப்புறம் துளசி. துளசி வந்து உங்களுக்கு அதோட மருத்துவ குணங்கள் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. துளசி வந்து எல்லாத்துக்குமே நல்லது, உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸ்க்குமே நம்மளோட இம்யூனிட்டி பவர் பூஸ்டப் பண்ணுற துளசியில் அந்த பவர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ துளசி இது வந்து முசு முசுன்னு சொல்லுவாங்க, அது மேலே முள்ளு முள்ளாக இருக்கும், இதுவும் சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால் அதை மூணு எடுத்துக்கிறேன். அப்புறம் அருகம்பல் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், அது ரெண்டு ஏற்கனவே பறிச்சது. வெற்றில கற்பூரவள்ளி, முருங்கை கொத்து சின்னதாக ஒரு கொத்து எடுத்துக்கோங்க, அப்புறம் வேப்பில, அப்புறம் சீரகம் கொஞ்சம், அப்புறம் நம்ம பறிச்ச தும்பை, அப்புறம் ரெண்டு மிளகு, ரெண்டு பல் பூண்டு. இது எல்லாமே நான் ஒரு வயசு குழந்தைக்கு எடுத்திருக்கேன், அதனால தான் இதோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டு வயசு மூணு வயசுனால் இதில் டபுள் டபுளாக எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு கொஞ்சம் கொத்து கொத்தாக பறிச்சுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பத்தாது. இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் தலை குளிக்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறமேட்டு கொடுத்தீங்கனாலே நம்ம உடம்புல இருக்க எல்லா கெட்ட நீரும் விலகிடும், வேர்வையாக வந்துடும். அப்புறம் நம்ம உடம்புல இருக்க இம்யூனிட்டி பவரை பூஸ்டப் பண்ண இது எல்லாமே உதவும். இப்போ கொரோனா டைம் கூட இதெல்லாம் நாங்கள் வந்து குடித்தோம், நாங்கள் வேறு எதுவுமே குடிக்கல. அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி, அதாவது கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் அந்த இலை இந்த மூலிகை எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா, இப்போ நான் அதை முழுகிற அளவுக்கு வச்சுருக்கேன்னா இது நல்லா கொதிச்சு கீழே கால் பாகத்துக்கு வர மாதிரி நல்லா சுண்டை கொதிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அதோடய கலரே பார்த்திங்களா, எல்லோயிஷாக மாறிடுச்சு, ஏன்னா அதோடய சாறு ஃபுல்லாக இறங்கிடுச்சு, அந்த இலையெல்லாமே பாருங்கள் வெளுத்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு வயசு குழந்தைக்குன்றதால நான் பாலாடையில் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு நான் அரை பாலாடை எப்பயுமே போடுவேன். இதை நீங்கள் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க சாறு. மீதி இருக்கிறத எல்லா பெரியவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க. இப்போ இது பெரியவங்களுக்குன்னா நீங்கள் இதில் அளவில்லாமல் எடுத்துக்கோங்க, வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கும் கொடுங்க. அவங்களோட இம்யூனிட்டி பவர் எல்லாமே நல்லா பூஸ்டப் ஆகும், நம்மளுக்கு எந்த வைரஸும் அட்டாக் பண்ணாமல் நம்மளோட சுவாச பாதையை நல்லாவே வச்சுக்கும். இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு வயசு குழந்தைக்குன்னா ஒரு பாலாடை போடலாம், மூணு வயசுனா ரெண்டு பாலாடை, ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் மேலே போயிட்டாங்கன்னா டம்ளரில் ஒரு ஹாஃப் டம்ளர் எடுத்துக்கோங்க போதும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பாக தான் இருக்கும், இது அவங்க அப்படி எப்படியாச்சும் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி குடிக்க வைங்க. குடிச்சிட்டு கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரையை போடுங்க, நிறைய வந்து கொடுக்காம கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கொடுத்துக்கோங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து, ஏன்னா கஷாயம்லாம் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது பாருங்கள் வெரி சிம்பிள். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹர்ப்ஸையே நம்ம எப்பயுமே வந்து வெளியில் இருக்கிறதான் பெஸ்ட்டு, கடையில் இருக்கிறதான் பெஸ்ட்டுன்னு நம்ம வாங்கிட்டு வந்து பவுடரெலாம் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே எங்கே பார்த்தாலும் முளைஞ்சிருக்கக்கூடிய ஹர்ப்ஸு. இதை நம்ம என்ன நினச்சிப்போம், சும்மா செடி அப்படின்னு நினச்சிப்போம், ஆனால் இதுக்குள்ளே இருக்க மருத்துவ குணங்கள் மாதிரி வேறு எதுலையுமே கிடையாது. கடையிலுமே வச்சுருக்கிறது ஃபுல்லாமே
இதில் வந்து எடுக்கிறது தான். ஸோ நீங்கள் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், எல்லா வகையான இம்யூனிட்டி பவரும் நம்ம உடம்புல வந்து பூஸ்டப் ஆகிடும். நீங்கள் வேறு எந்த வித மெடிக்கலுக்கும் போய் அடிக்கடி ஜுரம் ஃபீவர் அந்த மாதிரி வந்து சளி அப்புறம் கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சமயம் குழந்தைங்களுக்கு பசியை நல்லா தூண்டும், இப்போ சாப்பிடாமல் இருக்க குழந்தைங்களுக்கெலாம் இது பசியை நல்லா தூண்டும், நல்லா சாப்பிட்றதும் அவங்க ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து இன்டஸ்டைன்லலாம் போய் அதில் படிஞ்சிருக்க அழுக்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும் வெளியே. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பசி தன்மையை தூண்டுறதுக்காக இந்த கஷாயத்தை கொடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். இல்லை எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது, எல்லாமே மூலிகை மட்டும்தான். ஸோ அதனால் இது கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இதனால் நல்ல பயன் அடைங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி அது என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.